விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வணக்கம். மன்னாரில் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான சாலையை மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியின் எழுத்தூர் சந்திக்கு அருகாமையில் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான சாலையை தற்காலிகமாக மூடுமாறு மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் எழுத்து மூலம் உத்தரவிட்டிருக்கிறார். மக்களின் தொடர் எதிர்ப்பு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எழுத்தூர் சந்திக்கு அருகாமையில் திறக்கப்பட்ட மதுபான சாலையை வேறு இடத்திற்கு மாற்றுமாறு கோரி கடந்த சில வாரங்களாக குறித்த பிரதேச மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். இதற்கமைய குறித்த பகுதியில் நேற்றைய தினமும் பெருந்திரளான மக்கள் இணைந்து போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துவதாக உறுதியளித்திருந்தார். இந்த நிலையிலேயே குறித்த மதுபான சாலையை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து கட்டணம் தொடர்பில் முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணங்கள் 4.24 வீதத்தால் குறைக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. இதற்கமைய குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 27 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது. எரிபொருள் விலை திருத்தத்திற்கமைய பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள் திருத்தும் பணிகள் 2 வாரத்திற்கு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகவுக்கும் 5ஆம் தர புலமை பரிசில் வினாத்தாள் பிரச்சினை தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெற்றோர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது 5ஆம் தர புலமை பரிசில் விடைத்தாள் திருத்தும் பணிகளை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளை அறிவுறுத்தியிருக்கிறார். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளின் 3 கேள்விகள் அன்றி 8 கேள்விகள் பரீட்சைக்கு முன்பாகவே வெளியாகியிருந்ததெனவும் அந்த பரீட்சை மீண்டும் நடத்துமாறும் பெற்றோர்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது. இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.